டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜை வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து மாறாமல் இருக்கா, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி படிக்கணும், தென் டிஆர்பியில் வந்து ஏஜ் லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ தொகுப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய அகாடமி சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே வந்து எளிமையாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து மாறுதா மாறலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 20-25% வரைக்குமே வந்து மாற வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போதைக்கு பிஜிடிஆர்பி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. மேபி சிலபஸ் டிஎன் கெசட்டில் வந்து அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டிஆர்பி வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு, இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் நம்ம படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து வெல் ப்ரிப்பராக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டடி மெத்தடையுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கம்பல்சரி உண்டு. அதன் அடிப்படையில் எந்தெந்த புக்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம், செய்யுள் பகுதி இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படின்னா தான் வந்து நம்ம படிக்க ஒரு எளிமையாக வந்துருக்கும். அதே மாதிரி என்ன என்ன புக்ஸ் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th தமிழ் புக்ஸு. இந்த 12th தமிழ் புக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய டாப்பிக்கை வந்து செய்யுள், அதே மாதிரி இலக்கண பகுதி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். பாட்டு வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க, பாட்டில் வரக்கூடிய இலக்கண குறிப்பு வச்சுமே கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் பகுதியில் வந்து இளந்தமிழே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் பகுதி. அதே மாதிரி தன்னோர் இல்லாத தமிழ், இதுவுமே வந்து செய்யுள் பகுதி. ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இலக்கணம் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழாய் எழுதுவோம், இது வந்து இலக்கண டாபிக். இதை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் இந்த 4 டாபிக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் டைப் வந்து எப்படி வேணால் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து வெல் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் டிஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்பர் வந்து வரல, பட் இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படிக்காதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா கால்பர் ஆச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ இருந்தே படிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து கால்பர் டைமில் மேஜர் படிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு டைம் வந்து நிறையா கிடைக்கும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th தமிழில் செய்யுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறகொரு நாள் கோடை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் பகுதி. அதே மாதிரி நெடுநல் வாடை, இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் பகுதி. இந்த 2 டாப்பிக்குமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலக்கணம் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வகை பொருத்தங்கள், இது வந்து இலக்கண டாபிக். இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செய்யுள் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருந்தினர் இல்லம், கம்பராமாயணம், இதுவுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள் மயக்கம், அப்புறம் திருக்குறள், இது ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் நான் சொல்கிற டாபிக் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா 6ஆம் வகுப்புலேருந்து
பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்மளால் எவ்வளவு முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்யுளில் வந்து இதில் வெற்றி பெற, இது வந்து செய்யுள் டாபிக். அதே மாதிரி இடையீடு இதுவுமே வந்து செய்யுள் டாபிக். புறநானூறு இதுவுமே வந்து செய்யுள் டாபிக். இலக்கணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பா இயற்ற பழகலாம், இது வந்து இலக்கண டாபிக். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்யுளில் வந்து தெய்வ மணிமாலை, தேவாரம், அகநானூறு. இதில் தெய்வ மணிமாலையில் வந்து மனப்பட பாட்டு உண்டு, அந்த மனப்பட பாட்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா மனப்பட பாட்டு கொடுத்து இலக்கணத்திலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துட்டு அதில் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு சொற்கள் மூன்று சொற்களை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிவிட்டு அதில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளில் வந்து தெய்வமணி மாலை, தேவாரம், புறநானூறு. இலக்கணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிமம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளில் வந்து கவிதைகள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிலப்பதிகாரம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மெய்ப்பாட்டியல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இலக்கணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பிய இலக்கணம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருக்குறள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். திருக்குறள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. அந்த திருக்குறள் எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதனால் அதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிசய மலர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். தேயிலை தோட்டப்பாட்டு செய்யுள் பகுதி, புறநானூறு செய்யுள் பகுதி, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா தொன்மம் இலக்கண பகுதி வந்து படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் பகுதியில் வந்து முகம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ராட்சணிய யாத்ரீகம் இது வந்து செய்யுள் பகுதி. அதே மாதிரி சிறுபானாற்று படை இதுவுமே வந்து செய்யுள் பகுதி. இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இலக்கணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறியீடு, அதே மாதிரி வாழ்வியல் பகுதியிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் பாட்டு வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து 12th தமிழ் புக்கு. அதே மாதிரி 11th தமிழ் புக்கு, இதில் இருந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழ் புக்கிலிருந்து செய்யுள் பகுதியிலிருந்து யூகத்தின் பாடல் இது வந்து செய்யுள் பகுதி. அதே மாதிரி நன்னூல் பாயிரம் இதுவுமே வந்து செய்யுள் பகுதி. ரெண்டையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலக்கணம் டாபிக்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இது வந்து இலக்கண டாபிக். இதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செய்யுள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிலி குருவிகள் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காவியம் இது வந்து செய்யுள் பகுதி. இந்த காவியம் வந்து மனப்பட பாட்டு உண்டு, இதுல இருந்துமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இலக்கணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் இது வந்து இலக்கண பகுதி. அதே மாதிரி செய்யுளில் வந்து பார்த்தீங்கன்னா காவிடி சிந்து இது வந்து செய்யுள் பகுதி. அதே மாதிரி குறுந்தொகை இது வந்து செய்யுள் பகுதி. புறநானூறு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் பகுதி. இதை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இலக்கணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பகுபத உறுப்புகள் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பகுதியிலிருந்து திருக்குறள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செய்யுளில் வந்து பள்ளி பிள்ளை கூடம் நற்றினை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொல்காப்பியம் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் இது ரெண்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இலக்கணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா படைப்பாக்க உத்திகள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்யுளில் வந்து சீரா புராணம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அகநானூறு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலக்கணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பா இயற்ற பழகலாம் இது வந்து 12th இருக்குது. அதே மாதிரி 11th இருக்குது. ரெண்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் பகுதியிலிருந்து திருக்குறள் அந்த பாட்டு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செய்யுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்ம நாம் கவிதைகள், குற்றால குறவஞ்சி, திருசாளல் இது ரெண்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து செய்யுள் பகுதி. ரெண்டுமே வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி
இலக்கண பகுதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா கலை சொல்லாக்கம் இது வந்து இலக்கண பகுதி, இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செய்யுள் பகுதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா புரட்சி கவி பதிற்று பத்து இது ரெண்டுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இலக்கணம் ஆக்கப்பெயர்கள் இது ரெண்டுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும், படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உரைநடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்யுள் பகுதி ஒவ்வொரு புள்ளையும் தொலைந்து போனவர்கள், அதாவது ஒவ்வொரு புள்ளையும் புள்ளையும் அதே மாதிரி தொலைந்து போனவர்கள் மனப்படப்பட்டு இதை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மனோல் மணியும் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க, மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இலக்கணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெய்ப்பு திருத்தக்க குறியீடுகள் இதை வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பகுதி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா. இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய செயல் பகுதி இலக்கண பகுதி இதை மட்டும்தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து தமிழ் புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டென்த்து தமிழ் ஓல்டு புக்கு இதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டென்த்து தமிழ் நியூ புக்கு இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நைன்த்து தமிழ் நியூ புக்கு இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எயித்து தமிழ் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து செவன்த்து தமிழ் புக்கு இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிக்ஸ்த்து தமிழ் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, நம்ம தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் தமிழ் தகுதி தேர்வை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேஜரை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் வந்து வெல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதையுமே வந்து நல்லா மைனூட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ பத்தாவது தரம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, அது தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஆர்பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி ஏஜ் லிமிட் வந்து 58 வரைக்குமே வந்து கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க, அதை பார்த்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் 58 ஏஜுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், ஒரு எஃபோர்ட் போடுங்க, வாரத்தை பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த வாட்ஸ்அப்பில் நீங்களோட டவுட் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நம்முடைய சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.